வணக்கம் ஷீலா தேவிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ரொம்ப சுவையான ஈஸியான நம்மளுடைய பாரம்பரிய வேப்பம்பூ மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சித்திரை வருடப்பிறப்பன்று வேப்பம்பூ மாங்காய் பச்சடி நம்மளோட உணவுல பாரம்பரியமா இடம்பெற்ற ஒரு பச்சடிங்க. முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அது கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம ரெண்டு பெரிய சைஸ் கல்லாமணி மாங்காய் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாங்காய் தேவையோ அந்த மாங்காய் எடுத்துக்கலாங்க. மேல இருக்க தோலை சீவி எடுத்தாச்சுங்க. இது போல சீவி எடுத்துக்கலாங்க. இப்படி ஸ்லைஸ் நம்ம போடுற வாசி நல்ல கண்ணாடி பதத்துல இருக்குங்க. தாளிப்புக்கு ஆயில் 1 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கருகப்பிள்ளை 1 கொத்து, வேப்பம்பூ 2 கொத்து, வெள்ளப்பாகு 100 கிராம் அல்லது நாட்டு சக்கரை 100 கிராம் எடுத்துக்கலாங்க. மாங்காய் 2 நறுக்கியது. அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சாச்சுங்க. கொஞ்ச நேரம் காயட்டுங்க. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. கருகப்பிள்ளை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே நறுக்கி எடுத்துக்க மாங்காவை சேர்த்தறலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாங்க. இது கூடவே நாம எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள் சேர்த்தறலாங்க. மிளகாய் தூள், உப்பு, நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கொதி வருதுங்க. இப்போ நாம அடுப்ப சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடலாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டுங்க. மூணு நிமிஷம் ஆயிருக்குங்க. இந்த மாங்காய் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் போதுமானதுங்க. இது கூடயே நாம வெள்ளப்பாகு இல்லை நாட்டு சக்கரை சேர்த்தரலாங்க. வெள்ளப்பாக எனக்கு கெட்டியாக போயிடுச்சுங்க. தளர்த்தியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தண்ணியாக வெள்ளப்பாக சேர்த்துற வேண்டாம். மாங்காய் நல்ல கண்ணாடி பதத்தில் இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்சம் ஆறட்டுங்க. கொதி நின்ன பின்னாடி இது கூடயே நாம் இந்த வேப்பம்பூவை சேர்த்தரலாங்க. வேப்பம்பூ உங்கள் இஷ்டங்க, எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம், லைட்டாகவும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு ஸ்பெஷலே இந்த வேப்பம்பூ சேர்த்து செய்கிற மாங்காய் பச்சடி தாங்க. நம்மளோட வேப்பம்பூ மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் சித்திரை மாதத்தின் முதல் நாள் இதே முறையில் வேப்பம்பூ மாங்காய் பச்சடி செய்து அசத்துங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.